Dig it! Bird! என்ன சொல்ற பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் லாங்காக அப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக பார்த்து நான் ஸ்டோனை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் தப்பு அடிக்கிட்டேன், பட் இப்படி தான் அடுக்கணுமா அண்ணா அப்படி தான் சொன்னாப்பில். ஸோ இதை அடுக்கிறது ஐயா நமக்கு என்ன ஆகுதுன்னா மவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ யூஸ் பண்ண கொஞ்சம் ஃபிக்ஸபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடணுமா, இங்கே இருக்கு பாருங்கள் லாக்கு. ஸோ இந்த லாக்கு பண்ணிட்டு ஸோ இந்த மேக்னெட் இருக்கு. ஓகே, மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு லாக் ஆகிடும். லாக் பண்ண ஆக்சுவலாக மற்ற பட்டனில் இருக்க மாதிரி. ஸோ ரைட் பட்டன், லெஃப்ட் பட்டன், ஸோ அப்புறம் ஸ்ட்ரோல் பட்டன், ஸ்ட்ரோலுக்கும் பட்டன் கொடுத்துருக்கேன். இதில் ரொம்ப இதில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் என்னன்னா அது பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரோலுக்கான லாக் பட்டன் சரியா. இப்படி ஸ்ட்ரோலுக்கான லாக் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ செம்ம ஸ்பீடாக சொல்லுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
ஸோ ஸ்லோலிங் நம்மளால் வேகமாக போக முடியும். திருப்பி அகைன் இந்த லாக் பட்டன் அழுத்தி விட்டுட்டீங்கன்னா ஸ்லோவாக ஸ்லோவாகும், ஸ்லோவாகத்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்லோவாகும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா G5 G4 ஸோ ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம யூசேஜ்க்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னா டிபே ரீசெட் பட்டன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா G8 G7 ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பட்டன் எதுக்கு பார்த்தீங்கன்னா டிபி ஏற்றவும் டிபி இறக்கவும். ஓகே, G9 எதுக்கும் பட்டன் கொடுத்துருக்காங்க, இது எனக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கணும். லைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்கு ஒரு லைட்டும், ஸோ இது டிபி ஏற்ற இறக்க பார்த்தீங்கன்னா ஏறும். ஸோ டிபி இங்கே ஏற்ற ஏற்ற இந்த லைட் ஏறும், இறக்க இறக்க இந்த லைட்டும் இறங்கணும். ஓகே, இந்த லைட்ஸ்க்கான செட்டிங்ஸ் மொத்தமும் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிசியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாஜிடெக் மௌஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னு வச்சிங்கன்னா, ஸோ லாஜிடெக் G502 ஹப் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 25,600 டிபி வச்சுக்கணும் இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை அசைன்மெண்ட்டு போட்டு, ஸோ அதில் என்ன நம்ம மவுஸ்க்கான பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த G9 சொன்னால் பார்த்தீங்கன்னா ஜி ஆன்போர்டு, ஸோ ப்ரொஃபைல் சர்க்கிள் என்னமோ இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு இந்த ஜி சொல்லிதல இந்த ஜியும், ஸோ இந்த டிபே பட்டன்ஸ் லைட்ஸ், ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, ஸோ இங்கே இருக்கு பாருங்க, ஸோ பிரைட்னஸ் எவ்வளோ வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரைட்னஸ் கம்மி ஆகிட்டீங்கன்னா பிரைட்னஸ் இங்கே கம்மியாகிடும். ஸோ பிரைட்னஸ் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ என்ன கலரில் எழுதலாம் அப்படி. ஸோ அப்புறம் இதில் இன்னமும் ஒரு ஸோ எக்ஸாம்பிளாக ஷார்க்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஸ்க்ரீனில் என்ன கலர் வருதோ, ஸோ அந்த கலரை பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த மவுஸ் இந்த இடத்துல வர வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்கு என்னுடைய தரப்பில். ஸோ மவுஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4000 ரூபா, ரவுண்டாகவே 4000 ரூபா தான் வந்தது. ஸோ 4000 ரூபாய் இது ஒருத்தனை கேட்டீங்கன்னா, ஸோ பர்ஃபெக்டாக வேற லெவலில் ஒர்த்து, அதுவும் இல்லாமல் இது பிராண்ட் கம்பெனி வேறு, ஸோ அதால் ஒர்த்துங்க. இந்த மவுஸ் வாங்குற ஐடியா இருந்ததா, ஸோ மோர் டீட்டெயில் யாராவது வேணும்னு நினச்சினா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்கேன், இந்த மவுஸ் பைக்கான லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்கேன். வேறு என்ன டீட்டெயில் வேணும்னாலும் இன்ஸ்டாவில் கான்டெக்ட் பண்ணுங்க. உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா அது 1v6 அந்த ஸ்குவாட கூப்பிட்றோம், அடிக்கிறோம். அப்படி எதுவும் இருக்கா மந்திரம் கடையா இருக்கா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா காமையா இருக்குது.